சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தண்டகார் பேட்டையில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? சென்னையில நேற்று மாலைக்கு பிறகாக கனமழையானது பெய்ய தொடங்கியது. குறிப்பாக இரவு 8 மணிக்கு பிறகாக இடிமலுடன் கூடிய மழையான தொடங்கி இருந்தது. இடி மேகம் என சொல்லக்கூடிய கன்வெக்டிவ் செல்ஸ் எனக்கூடிய அந்த மழை அதிகம் தரக்கூடிய மேகங்களானது வங்கக்கடல்ல சென்னைக்கு அருகே உருவாகி அது கிழக்கு திசை காற்றின் காரணமாக நகருக்கு உள்ளாக வந்ததின் காரணமாக நமக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நேற்று இரவு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நமக்கு கடந்த 24 மணி நேரத்துல, அதாவது குறிப்பா சொல்லணும்னா மழை பெய்ய தொடங்கிய மாலை நேரத்துக்கு பிறகாக மட்டுமே சென்னையில அதிகபட்சமா தண்டேற்பட்ட பகுதியில 14 சென்டிமீட்டர் அளவுல மிக கனமழை பதிவாகியிருக்கிறது. அதே போன்று மயிலாப்பூர் பகுதியில 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகியிருக்கிறது. திருவற்றூர் பகுதியிலும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருவிக நகர்ல, அண்ணா நகர், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை, கொளத்தூர், அம்பத்தூர், முகலிவாக்கம், அடையாறு பகுதிகள்லாம் 5 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகியிருக்கிறது. அதே போன்று அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஐனாவரம், சென்னை கலெக்டர் அலுவலகம் இருக்கக்கூடிய இடமும், அதே மாதிரி பெரம்பூர், இந்த பகுதிகள்லாம் 7 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர்ல 8 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை நேரத்துக்கு பிறகாக கனமழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த இடி மேகங்கள் சூழ்ந்ததன் காரணமாக நமக்கு மிக கனமழையானது சென்னையில பதிவாகிருக்கூடிய நிலை இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழையினுடைய தன்மையானது நேற்று இரவு இருந்ததுல நமக்கு அதிகபட்சமா சென்னை முழுவதும் சராசரியாக 5 சென்டிமீட்டர் அளவுல மழை கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்புகளை கண்காணித்து வருவதாகவும், அடுத்து வரக்கூடிய வானிலை முன்னறிவிப்புல சென்னைக்கான மழை வாய்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஏமா,